السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين அன்பு நிறைந்த சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு பெண்மணி இறந்து போன தன்னுடைய மகனின் கபருக்கு அருகிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணியை பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகில்லா, நீ அல்லாஹுக்கு அஞ்சிக்கொள், வஸ்பிரி, நீ பொறுமையாக இரு, நிதானம் இழக்காதே என்று அந்த பெண்மணிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்தினார்கள். நீ அல்லாஹுக்கு அஞ்சிக்கொள் என்று அந்த பெண்மணியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த பெண்மணி அறியாமை காலத்தினுடைய ஜாஹிலியாவினுடைய அழுகையைப் போல அழுது கொண்டிருந்தார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கன்னத்தில் வைத்து அடிப்பது, கன்னத்தில் அடிப்பது, ஒப்பாரி வைப்பது, இவ்வாறான ஜாஹிலியா என்கிற அறியாமை காலத்தினுடைய ஒரு பழக்கத்தை அந்த பெண்மணி கடைபிடித்து கொண்டிருந்தார் என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அல்லாஹுக்கு அஞ்சிக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நீ பொறுமையாக நிதானம் இழக்காதே என்று சொன்னார்கள். உடனே அந்த பெண்மணி, யார் நமக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு உபதேசத்தை செய்வது என்பது தெரியாமல், இலைக்கு அன்னி, கொஞ்சம் தள்ளி போங்கங்க, இலைக்கு அன்னி என்கிற வார்த்தைக்கு இப்தாய், விலகி செல்லுங்கள், போங்க, உங்களுக்கு வந்தாதான் தெரியும், இன்னக்க லன் துசப்பி முசீபதி, எனக்கு வந்திருக்கக்கூடிய முசீபத்து உங்களுக்கு வரவில்லை அல்லவா, அதனால தானே எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்தா தெரியும், எங்களை விட்டு நீங்கள் விலகி தள்ளி தள்ளி போங்க என்று அந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள், எந்த பதிலும் சொல்லவில்லை, இல்லத்துக்கு திரும்பி சென்று விட்டார்கள். அதன் பிறகு அந்த பெண்மணியிடத்திலே சொல்லப்பட்டது, என்னம்மா நீ இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லிவிட்டாய், உனக்கு வந்து அட்வைஸ் பண்ணது, யோசனை சொன்னது யார் தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களை பார்த்து தள்ளி போங்க என்று சொல்லிவிட்டாயே என்று சொன்ன உடனே அந்த அம்மா பதறி போய் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு வந்தது பார்த்தது பாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலம் தஜித் இந்தஹு பவ்வாபீன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டிலே கேட் கீப்பர்கள் கிடையாது. ஆட்களை பார்த்து உள்ளே விடுவது இந்த மாதிரி கேட் கீப்பர்கள் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கேட் கீப்பர்கள் எதுவும் இல்லாத நிலையில் மிக எளிமையாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டின் வாசல் இருப்பதை பார்த்தது அந்த பெண்மணி. பிறகு சொன்னது, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, லம் அரிஃபுக யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் என்று எனக்கு தெரியாது, அதனால் தான் நான் இப்படி உங்களை பார்த்து சொல்லிவிட்டேன், நீங்கள்னு தெரிஞ்சால் நான் அவ்வளோ பெரிய வார்த்தையை நான் சொல்லியிருக்க மாட்டேன் என்று சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அந்த பெண்மணிக்கு எப்படி பதில் சொல்கிறார்கள் என்றால், இன்னம சபுரு இந்த சதுமத்தில் ஊலா, தாக்குதலின் தொடக்க கட்டத்தில் பொறுமை காட்பதுதான் பொறுமை. இப்போது பொறுமையாக இருப்பதற்கு பேர் பொறுமை அல்ல, ஒரு சோதனை வருகிற போது அந்த சோதனை வந்து தாக்குகிற அந்த கணப்பொழுதில் நிதானம் இழக்காமல் பொறுமையாக இருக்க வேண்டும். எப்படி பொறுமையாக இருப்பது, இன்னால் இல்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி அல்லாஹ் நாடியதை தந்தான், அவன் நாடியதை பறித்து கொண்டான் என்று நிதானம் இழக்காமல் தாக்குதலின் முசீபத்தின் தொடக்க கட்டத்தில் பொறுமையாக இருப்பதற்கு பேர் தான் பொறுமையை தவிர, அழக்கூடிய அளவுக்கெல்லாம் அழுது முடித்து விட்டு சட்டையை கிழித்து விட்டு மூக்கை சித்தி போட்டுக்கிட்டு அழுதெல்லாம் அழுது முடிச்சுட்டு திரும்ப வந்து வேற என்ன செய்யறது, பொறுமையாக இருப்போம் என்று இருப்பதற்கு பெயர் பொறுமை அல்ல. அன்பு சகோதரர்களே, சிலர் பள்ளிவாசல், இது இந்த ஹதீஸ் புகாரியிலே 1283 ஹதீஸாகவும் சஹி முஸ்லீமிலே 926 எண்ணிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில நண்பர்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள், ஒரு காஸ்டி செப்பல் போட்டிருப்பாங்க, தொழுதுட்டு வந்து பார்ப்பாங்க, செப்பல் காணாமல் போயிருக்கும், திருடுனவனுடைய 5 தலைமுறைக்கு எழுத்து திட்டி பேசிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக இருப்போம் என்று இருப்பார்கள். அப்படி அல்ல, பொறுமை என்பது அந்த முசீபத்து வந்த அந்த கணத்தில் காப்பதற்கு பேர் தான், சதுமத்தில் இழிந்த சதுமத்தில் ஊலா, தாக்குதலினுடைய முதல் கட்டத்தில் பொறுமையாக இருப்பது தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் அந்த பெண்மணி இறந்துவிட்ட தன்னுடைய மகன் சபி, தன்னுடைய மகனுடைய நினைத்து அழுகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, அந்த பெண்மணி கபூருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதிலிருந்து என்றைக்கோ இறந்து விட்ட 10 நாள் 15 நாள் அல்லது 1 மாதம் இறந்து ஆகிவிட்ட அந்த சம்பவத்துக்காக அழுகிறது. ஏனென்றால்
ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய இறப்புக்காக அதிகபட்சம் எத்தனை நாள் தூக்கம் கடைபிடிக்கலாம் தெரியுமா உங்களுக்கு? இஸ்லாத்தின் அடிப்படையில் யாரும் யாருடைய இறப்புக்காகவும் 3 நாட்களுக்கு மேல் தூக்கம் கடைபிடிக்க கூடாது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கணவன் இறந்தால் மனைவி 4 மாதமும் 10 நாட்களும் இத்தா இருந்து தூக்கம் கடைபிடிக்க வேண்டும், அவ்வளவுதான். வேறு யாருடைய இறப்புக்காகவும் யாரும் 3 நாட்களுக்கு மேல் தூக்கம் கடைபிடிக்க கூடாது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பெண்மணி தன்னுடைய மகனுடைய இறப்புக்கு அழுதல் என்பது 1 வாரமோ 10 நாளோ 1 மாசமோ அல்லது 1 வருஷமோ ஆயிருக்கலாம். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை அப்படி மென்மையாக பொறுமையாக இரு, இறைவனுக்கு அஞ்சிக்கொள் என்று அறிவுறுத்தினார்கள். அன்பு சகோதரர்களே, சோதனை கஷ்டம் வருகின்ற போது பதற்றம் அடையக்கூடாது, பரபரப்பாக கூடாது, நிதானம் இழக்கக்கூடாது. நிதானத்தோடும் பொறுமை, சபுர் என்கிற வார்த்தைக்கு நிதானம், பொறுமை, நிலை குலையாமை என்றெல்லாம் விளக்கங்கள் இருக்கின்றன. பதட்டம் அடைதல் என்பது அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நம்முடைய உறவுக்காரர்களில், நம்முடைய நெருங்கிய ரிலேட்டிவ் சொந்தக்காரர்களுக்கு கொரோனா வந்துருச்சு, இந்த பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு, நம்முடைய தூரத்து உறவுகளுக்கு வந்துருச்சு, நண்பருக்கு வந்துருச்சு என்றெல்லாம் கேள்விப்படுகிற போது பதட்டம் அடையக்கூடாது, நிதானம் இழக்கக்கூடாது. கொரோனா யாருக்கு வந்திருந்தாலும் சரிதான், அவங்களும் அப்படித்தான், நிதானம் இழக்காமல் இருக்க வேண்டும். நிதானம் இழந்தால் பதறினால் என்ன நடக்கும்? அறிஞர் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபஇன்னஹு யுஸ்மிது அதுவஹு, எதிரி குதூகலம் அடைவான், நமக்கு வேண்டாதவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவான் நம்ம பதறும்போது. நண்பர்கள் கவலைப்படுவார்கள், நண்பர்களுக்கு அது கவலையை தரும், இறைவனுக்கு கோபத்தை தரும், ஷைத்தானுக்கு மகிழ்ச்சியை தரும், இவனுடைய கூலியை அழித்து விடும், இதயத்தை பலவீனப்படுத்தி விடும். இதயம் பலவீனமடையும், பொறுமையாக இருக்கிறதுக்கு ஒரு கூலி இருக்குல்ல, அந்த கூலி கிடைக்காம போயிடும். நண்பர்களுக்கு கவலை தரும், ஷைத்தானுக்கு மகிழ்ச்சி தரும், எதிரிக்கு குதூகலத்தை தரும், இறைவனுக்கு கோபத்தை தரும். இப்படி 6 விதமான இழப்புகள் பதட்டம் அடைவதால் ஏற்படுகின்றன என்று இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கடுத்து வைதா சபர வஹித சப, வந்திருக்கக்கூடிய சோதனைகளில் இறைவா எனக்கு நன்மையை கொடு, தாங்கும் சக்தியை கொடு என்று நிதானம் இழக்காமல் பொறுமையாக இருந்து இதற்குரிய கூலியை எனக்கு தாய் இறைவா என்று கேட்டால் என்ன நடக்கும் சொல்கிறார்கள், அக்ஸா ஷைத்தானஹு, ஷைத்தான் நம்மை விட்டு விலகி ஓடிவிடுவான். முதலாவது நன்மை, நம்ம நிதானமாக இருந்தோம் பொறுமையாக இருந்தோம்னு சொன்னால் ஷைத்தான் நம்மளை விட்டு ஓடிடுவான், என்னடா இவர் நிதானம் இழப்பார், அழுவார், இறைவன் மேலே கோச்சிக்கிடுவார், என்னடா இறைவன் இப்படி நம்மளை சோதிச்சுட்டானன்னு வருத்தப்படுவார், நம்ம அதை வச்சு அவருடைய நன்மையெல்லாம் அழிச்சிடலாம்னு பார்த்தா அந்த ஆள் பொறுமையாக இருக்கிறானே என்று ஷைத்தான் நம்மை விட்டு ஓடி விடுவான். இறைவன் மகிழ்ச்சி அடைவான், ஷைத்தானுக்கு பெரிய இழப்பு ஏற்படும், நண்பர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், எதிரிகளுக்கு பெரிய கேடாயிடும், இவன் நிதான் அசரமாற்றான ஆள் அப்படியே கல்லு குத்து மாதிரி இருக்கானே என்று எதிரிகள் அப்படியே அவங்க ஒரு மாதிரி காலை பின் வைத்து ஓடி விடுவார்கள். அதுபோல சகோதரர்கள் வந்து இவனுக்கு ஆறுதல் சொல்ல முற்படுகிற போது இவன் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நிலைக்கு உயர்ந்து விடுவான். வந்து தம்பி கவலைப்படாதீங்க, ஆமாங்க நான் கவலைப்படல, அல்லாவே குரானில் சொல்லியிருக்கிறான், பொருள் இழப்புகளை கொண்டும் உயிரிழப்புகளை கொண்டும் சோதிப்பேன்னு குரானில் சொல்லியிருக்கான், குரானில் சொன்னதுனே எனக்கு வந்திருக்குது, அதனால நான் ஒன்றும் நிதானம் விளக்கலை, நீங்கள் எனக்காக துவா செய்யுங்க என்று நண்பர்களுக்கு இவன் தேறுதலும் ஆறுதலும் சொல்லக்கூடிய பக்குவத்தை அடைந்து விடுவான். சகோதரர்கள் இவனுடைய பொறுமையை கண்டு அப்பாடா நல்ல வேலை நிதானம் விளக்கலை என்று அவர்களும் பொறுமையாக இருந்து கொள்வார்கள். ஷைத்தான் எல்லாவற்றுக்கும் ஷைத்தான் ஓடிடுவான், இறைவன் திருப்தி அடைவான். இப்படி 6 வகையான நன்மைகள் இருக்கின்றன பொறுமையாக இருப்பதில், நிதானம் இழப்பதில் 6 வகையான தீமைகள் கிடைத்து விடுகின்றன என்று அறிஞர் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, சோதனைகள் என்பவை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு வடிவத்தில் தனிநபருக்கும் ஒரு சமுதாயத்துக்கும் வருவதுதான், அது வராமல் ஒருபோதும் இருப்பதில்லை.
அந்த சோதனைகள் வருகின்ற போது தாக்குதலின் தொடக்க கட்டத்தில் பொறுமை காப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வுத்தால அதற்குரிய நல்ல கூலியை நமக்கு தருவான். அந்த கூலியை எதிர்பார்த்து எப்போதும் நாம் நிதானம் இழக்காமல் பொறுமையாக இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுத்தால நம்மை இதுபோன்ற முசீபத்துக்களிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் வெகு விரைவாக மீட்டு இயல்பு வாழ்க்கைக்கு வெகு சீக்கிரத்தில் திரும்பக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்துருவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.